ஸ்மார்ட் திரையிணையர்களுக்கு வணக்கம் அமெரிக்காவில் இருக்கிற நாசாவினுடைய ஜெட் ப்ரவர்சன் ஆய்வகம் பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற வான் எல்லாம் கவனிச்சுக்கிட்டே வராங்க அதுலேயும் குறிப்பாக சிறுகோள்களினுடைய நகர்வுகளை கண்காணிக்கிறதிலையும் பகுப்பாய்வு செய்கிறதிலையும் முன்னிலையில் இருக்காங்க இந்த ஆய்வகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓஎன் அப்படின்ற ஒரு சிறுகோளை ஆப்டிகல் தொலைநோக்கியை பயன்படுத்தி கண்டுபிடிச்சாங்க இதனுடைய அளவு வடிவம் நகர்வுகள் பற்றிய டீட்டெயிலும் வெளிவந்தது இந்த சிறுகோள் எழுபத்தி இருபது அடி விட்டம் கொண்டுதான் இருந்திருக்க இருந்திருக்கு பூமிக்கு பக்கத்துல இருக்கிற பல சிறுகோள்களை விட இது ரொம்பவுமே பெருசு இதனுடைய வேகம் மணிக்கு இருபத்தி ஐயாயிரம் மைல்கள் அதாவது நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த சிறுகோள் பூமியில இருந்து சுமார் ஆறு லட்சத்து இருபதாயிரம் மைல் தொலைவில் இருந்திருக்க இது வந்து பூமிக்கும் நிலவுக்கும் இடையில இருக்கிற தொலைவை விட ரெண்டு புள்ளி ஆறு மடங்கு தூரமாக தான் இருக்கு இந்த நிலையில ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி இந்த சிறுகோள் பூமியை கடந்து போகிருக்கு இந்த சிறுகோளினுடைய பாதையில சின்ன விலகல் ஏற்பட்டிருந்தா கூட பூமிக்கு பெரிய அளவுல பாதிப்பு வரும் அப்படின்னு நாசா விஞ்ஞானிகள் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க ஆனா எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாம அந்த சிறுகோள் பூமியை கடந்து போயிடுச்சு இது சம்பந்தமா டெல்லி விஞ்ஞான் பிரசார் நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானியான தாவி வெங்கடேஸ்வரன் என்ன சொல்லியிருக்காருனா விண்வெளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓஎன் சிறுகுள் பூமியை கடந்து போனது இது பூமிக்கும் நிலவுக்கும் நடுவில் இருந்து பத்து லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் கடந்து போயிடுச்சு குறிப்பாக பூமியோடு ஒப்பிடும்போது வினாடிக்கு எட்டு புள்ளி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் இது பயணிச்சிருக்கு அடுத்து இந்த சிறுகோள் வர்ற ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சாவது வருஷம் நவம்பர் ஏழாம் தேதி மறுபடியும் பூமியை கடந்து போகும் சமீப விண்வெளியில் விண்வெளியில பூமிக்கிட்ட வர்ற சிறுகோள்களை கண்காணிச்சு ஆராய்ச்சி செய்யணுன்றதுக்காக சர்வதேச அளவுல விஞ்ஞானிகள் அமைப்பு ஒன்று உருவாகியிருக்கு உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளில் உள்ள தொலைநோக்கிகளை எல்லாம் பயன்படுத்தி இது மாதிரியான ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அதுக்காக ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் ஒரு அமைப்பும் உருவாகியிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சாவது வருஷம் இந்த சிறுகோள் மறுபடியும் பூமியை கடந்து போகிறப்ப எதுவும் ஆபத்து இல்லாமல் இதே மாதிரியே கடந்து போயிடுச்சுன்னா பூமிக்கு நல்லது பூமியில் இருக்கிற நமக்கும் நல்லது